தமிழ் சித்தர்கள் அபரிமிதமான அறிவை பெற்றவர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அடைந்த பரிபூரண மாணவர்கள். அதில் அகஸ்தியர் அனைத்து சித்தர்களிடையே மிக உயர்ந்தவராக கருதப்படுகிறார். மேலும் அனைத்து சித்தர்களின் தலைவராகவும் போற்றப்படுகிறார். வேதங்களின்படி அகஸ்தியர் ஊர்வசி, வருணா மற்றும் மித்ரா ஆகியோருக்கு பிறந்தார். வருணனும் மித்ராவும் ஊர்வசியின் அழகை கண்டு மயங்கி தங்கள் விந்தை ஒரு கும்பத்தில், அதாவது ஒரு மண்குடத்தில் வைத்தார்கள். அதிலிருந்து இரண்டு குழந்தைகள் பிறந்தன. அகஸ்தியர் மற்றும் சப்த ரிஷிகளின் ஒருவரான வசிஷ்டர் என்று அழைக்கப்பட்டார்கள். அகஸ்தியர் கும்பத்திலிருந்து பிறந்ததால் அவர் கும்பமுனி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் மாதமான மார்கழியில் அஸ்லேஷா நட்சத்திரம் வரும் நாள் தமிழ் சித்தர்களின் தலைவரான அகஸ்திய முனிவரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. பாபநாசத்தின் புராணப்படி முனிவர் அகஸ்தியரும் அவரது மனைவி லோபமுத்ராவும் சிவனின் வழிகாட்டுதலின்படி பாபநாசத்தின் இந்த புனித இடத்திற்கு வந்தனர். சிவன் திருமணத்தில் கலந்து கொள்ள தேவர்கள், அசுரர்கள் மற்றும் அனைத்து பரலோக மனிதர்களும் வடக்கு பூமி பகுதிக்கு சென்றபோது தெற்கு முனையை சமம் செய்ய அகஸ்தியரை சிவன் இங்கு அனுப்பி வைத்தார். அவரது பணியால் மகிழ்ச்சி அடைந்த சிவன் திருமணத்திற்கு பிறகு அகஸ்தியருக்கு தரிசனம் கொடுத்தார். அகஸ்தியர் தியானித்த இந்த இடத்தில் ஒரு கோயில் கட்டப்பட்டுள்ளது. அகஸ்தியர் மீண்டும் இங்கிருந்து கைலாசத்திற்கு திரும்பவில்லை என்றும் புராணங்கள் கூறுகின்றன. ஆகவே பாபநாசத்தில் உள்ள அகஸ்தியரின் இந்த புனித இடம் அவரது நித்திய ஜீவ சக்தி பீடம் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் அகஸ்தியர் இந்த புனித இடத்தில் இன்றும் வாழ்ந்து தனது பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்பப்படுகிறது. பொருட்செல்வம் மற்றும் ஆன்மீக செல்வங்கள் பெருக அகஸ்தியர் பிறந்த நாள் அன்று ஆஸ்ட்ரோவேட் நிறுவனம் ஒரு பிரம்மாண்டமான ஹோமத்தை பாபநாசத்திலும் மற்றும் ஆஸ்ட்ரோவேட் மையத்திலும் ஒரு பிரம்மாண்ட பூஜை விழாக்களுடன் நடத்த உள்ளது. அகஸ்தியர் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் அறிவை மேம்படுத்தவும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் வெற்றிகளையும் அவரது ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். சித்தர்களுக்கு சித்தராக விளங்கும் அகஸ்தியரை ஒரு சாதாரண மனிதரால் சடங்குகளை செய்வது இயலாது. இது பல தலைமுறைகளாக சடங்குகளை செய்யும் சித்த நிபுணர்களால் மட்டும் செய்யப்படுகிறது. அகஸ்தியரின் பிறந்த நாளான ஜனவரி 13, 2020 அன்று அரிய மூலிகைகளை கொண்டு சித்த நிபுணரால் ஒரு பெரிய யாகம் நடைபெற உள்ளது. பாரம்பரிய நம்பிக்கையின்படி யாக நெருப்பில் இந்த மூலிகைகள் மூலம் அகஸ்தியருடன் தெய்வீக தொடர்பை ஏற்படுத்த உதவுவதோடு அனைத்து வகையான தடைகளையும் நீக்கி ஆசை நிறைவேறவும் அறிவு, ஒட்டுமொத்த நல்வாழ்வும் மற்றும் வெற்றியையும் பெற முடியும். ஊத்துமலையில் அமைந்துள்ள இந்த புனித இடத்தில் நிறுவப்பட்ட ஸ்ரீ சக்கரா மிகவும் சக்தி வாய்ந்தது. அகஸ்திய முனிவரால் வணங்கப்பட்டது. இந்த சக்தி பீடத்தில்தான் அகஸ்தியர் தமிழ் இலக்கண உரையான அகத்தியம் இயற்றினார் என்று நம்பப்படுகிறது. அகஸ்தியரால் வணங்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு ஒரு சிறப்பு பூஜை செய்வது மன அமைதி, செல்வம், மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம், வறுமை மற்றும் நவகிரக தோஷம் ஆகியவற்றை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. கல்யாணி தீர்த்தம் அகஸ்திய நீர்வீழ்ச்சியின் தொடக்க புள்ளியாகும். மேலும் சித்தர்கள் இந்த புனித இடத்தை தினமும் இரவில் ஒளி வடிவத்தில் பார்வையிடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த புனித நீர்நிலையில் ஒரு உலோகத்தாளில் பொறிக்கப்பட்ட உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நனைத்து எடுத்தால் உங்கள் பாவங்களை கழுவி அகஸ்திய முனிவரின் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் என்று நம்பப்படுகிறது. ஆஸ்ட்ரோவேட் நிறுவனம் ஒரு பிரம்மாண்ட யாகத்தையும் சிறப்பு பூஜைகளையும் பாபநாசத்தில் உள்ள அவரது நித்திய ஜீவ பவர் சக்தி பீடத்திலும் மற்றும் ஆஸ்ட்ரோவேட் சென்டர் ஆகியவற்றிலும் நடத்த உள்ளது. 2020 ஜனவரி 13 நடைபெற உள்ள இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். www.astrovate.com இணையத்தில் உடனடியாக பதிவு செய்யுங்கள். ஆரம்ப கால சலுகைகளும் பெறுங்கள்.